வழங்கிய அந்த அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்வார். அவரை அன்போடு அழைக்கின்றோம். இந்த திருவண்ணாமலை பூமியானது சித்தர்கள் வாழ்ந்த பூமி. மிகப்பெரிய ஞானிகள் எல்லாம் இந்த இடத்துல தான் உருவாகியிருக்காங்க, ஜீவைக்கு அடைஞ்சிருக்காங்க. ரமண ரிஷி, சேஷகிரிசாமி 16 வயசுல காஞ்சிபுரத்தை விட்டு இங்கே தான் சுற்றி இருந்திருக்காரு. மிகப்பெரிய சித்த புருஷர் வந்து அது மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து புண்ணிய பூமியாக அந்த தமிழ்நாட்டுக்கே வந்து சிதம்பரம் திருமூலரால் இந்த வேர்ல்டினுடைய மையம், அது இந்த உலக மையம். அதே மாதிரி இந்திய தேசத்துக்கு தமிழ்நாடு பகுதியில் திருவண்ணாமலை ஒரு மிகப்பெரிய சேத்திரம். இது கொஞ்சம் வறட்சியான பகுதியாக இருந்தாலும் சித்த பெருமக்கள் இங்கே வாழ்ந்து மிகப்பெரிய சாதனைகள் எல்லாம் பண்ண இடம். அந்த வகையில் சுவாமிகளால் காட்டு சிவா வந்து இந்த காட்டில் உட்காந்துட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் காட்டு சிவாவை பார்த்தது கிடையாது, எங்கள் அப்பார் பார்த்துருக்காரு. எங்கள் அப்பார் சித்த வித்தை பெற்று 1952, அதுக்கப்புறம் தான் நாங்கள் பிறந்தது. சாமியினுடைய பேரங்க வச்சுட்டாரு அவர். எங்கள் உபதேசம் வாங்கின புதுசில் காட்டு சிவாவை பார்க்க வந்தபோது எங்கள் அப்பாவுக்கு ஒரு கால் ஊனும், ரெண்டு பக்கமும் அக்கல் தடி போட்டு நடந்துட்டு வருவார். அப்போ திருவண்ணாமலை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இங்கே நடந்தே வந்திருக்காரு இந்த காட்டுக்குள்ளார. இது வந்து காட்டு சிவாவுக்காக இந்த இடம் கொடுக்கப்பட்டது. ஆனால் ஃபாரஸ்ட் உள்ளே தான் அந்த காட்டு சிவாசனம் இருந்தது. நாங்கள்லாம் போயிருக்கோம், அங்கே ஒரு ரெண்டு குகை இருக்கோம், அங்கே இதில் போயிட்டு நாங்கள் மணிக்கணக்கில் ஜெயிச்சிருக்கிறோம். அதெல்லாம் சின்ன வயசில் எனக்கு 23-24 வயசில் போனது. அப்போ காட்டு சிவாவை எங்கள் அப்பா பார்க்கும்போது உள்ளே போகும்போது அந்த ஒரு குளம் பக்கத்தில் ஒரு ஆலமரம் இருந்துச்சு. அந்த ஆலமரத்தடியில் ஒரு உருவம் உட்காந்துருக்கு, ஆனால் வெறும் பறவைகளால் நிரம்பி இருக்குன்னு சொன்னார். எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு, வெறும் பறவைங்க, எல்லா வித பட்சிகளும் அந்த உடம்பு மேலே உட்காந்துருந்தது. கிட்ட போய் பார்க்கும்போது வாழைப்பழத்தை சீவி பறவைகளுக்கு கொடுத்துட்டு இருந்தார். அந்த உயிரினங்களோட ஒன்றி போய் எல்லாம் ஒரே உயிராக, அது மனிதன் வேறு இது வேறு இல்லாத அந்த சித்த புருஷரால் எல்லா பறவைகளும் அவர் மேலே உட்காந்துருந்தது பார்த்துட்டு இருந்து அதிசயமாக சொல்லுவார் எங்கள் அப்பா. அப்போ அவர் எதுக்கு வந்தாருன்னு சொன்னால், நான் சாமியோட வித்தை உபதேசம் வாங்கியிருக்கேன், நான் வந்துட்டு சாமி செய்ய நான் ஜபம் செய்ய சரியாக இருக்கும். அப்போ எங்கள் அப்பா சட்டை, சிறப்பு சட்டையெல்லாம் போடுவார், பழைய காலத்து சட்டை, அப்படியே உட்காருப்பா செய்ப்பா அப்படின்னு சுவாசம் ஜபம் செய்ய சொல்லி கிட்ட பார்த்துருக்கா காட்டுச்சுவோம். ஆ, கரெக்டாக செய்கிறேன், அப்படியே செய், அப்படி இருந்துட்டு அவர்கிட்ட போனவர். ஆனால் நான் காட்டுச்சுவாவை பார்த்துருந்தேன். நாங்கள் சிறு வயசாக இருக்கும்போது நான் என்னுடைய நண்பர் சுப்பிரமணியன் ஒருத்தர், ரெண்டு பேரும் வந்துட்டு என்ன பண்ணும், சாயங்கால நேரம் இருட்டி போச்சு, அப்போல்லாம் ரொம்ப கஷ்ட காலம். இதுக்கு வர்ற பஸ் வர்றதுக்கு தான் காசு வச்சுருக்கோம், வேறு திரும்பி போகிறது காசு. அதனால அங்கேருந்து திருவண்ணாமலை நடந்து வந்தோம், மணி 6 மேலே ஆகிப்போச்சு, இருட்டி போச்சு, குறுக்கெல்லாம் பாம்பு கம்பு ஓடிக்கிட்டு இருக்குது. சரியாக போயிட்டோம், அங்கே போயிட்டால் வேலி சுற்றி வேலி போட்டுருக்கு, ஒரு சின்ன ஆர்ச்சு காட்டு சிவாசிரமம்னு எழுதியிருக்கு, 6x6. அப்போ வந்து உள்ள அவர் உள்பகம் பூட்டிட்டு உள்ள ஜெபம் செஞ்சுருக்காரு சுவாமி கிருஷ்ணானந்தர். அப்போ அவருக்கு ஒரு முடி கூட நிறைக்கல, எல்லாம் விட சடை இது வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பார்க்கவே ரொம்ப அற்புதமான ஒரு சுத்த புருஷர் அவர். அவரை நான் கூப்பிட்றேன், கூப்பிடும்போது அவ்வளோ சீக்கிரம் வரல, கொஞ்ச நேரம் என்னை எழுந்து வந்தார். எழுந்து வந்து யாருங்களா அப்படின்னாரு, நாங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கோம் சாமி உங்களை பார்க்க. அதெல்லாம் முடியாதுப்பா, போயிட்டு ரூம் போட்டு தங்கிட்டு நீ காலையில் வான்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்புறம் மறுபடியும் ஒரு கொஞ்ச நேரம் வந்துட்டு மறுபடியும் கூப்பிட்ற, சும்மா தொந்தரவு கொடுத்த பின்னாடி அப்புறம் வந்து கதவை திறக்கிறாரு. என்னப்பா உங்களுக்கு வேணும், நாங்கள் எதுவும் வரல சாமி, உங்ககிட்ட எதுவும் எதிர்பார்த்து வரல, நாங்கள் சின்ன வயசுலேருந்து இந்த ஜபத்தை செஞ்சு எங்கள் அப்பா எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, நாங்கள் செய்கிற பிராணாயாமம் சரியாக செய்கிறோமான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள், ஏன் உங்கள் அப்பாட்டே கேட்க வேண்டியதானேன்னார். அவர் பொதுவாக பார்த்தீங்கன்னா எந்த சுத்தம் வியாதிகளும் கிட்ட சேர்க்க மாட்டார், அவர் ரொம்ப கராரான பேர் கிருஷ்ணானந்தர். இவர் மாதிரியே ஒருத்தர் அஞ்சு சதா சேவை கர்நாடகத்தில் இருக்கார். இவங்கெல்லாம் வந்து கிஜான சாமிகிட்டேருந்து வந்தவங்க, கிஜான சாமிகிட்டேருந்து ஒரு 6-7 பேர் அங்கேருந்து கிளம்பி வந்தாங்க. அந்த கிஜான சாமி இடம் வந்துட்டு சாமி சொன்ன மாதிரி செலவு வழிபாடாக போயிட்டு இருக்கு, ஐயா சொன்ன மாதிரி அந்த எந்த கீழங்களும் அந்த பிராணாயாமம் செய்கிற மாதிரி இல்லை.
200 கோடி ரூபாய் சொத்து முத்தானந்தான்ற ஒரு ஒருத்தர் நிர்வாகம் பண்ணிங்கன்னு அது முழுக்க கோயிலாகிட்டாங்க. கற்பூரம் கொளுத்தி பார்க்க காட்டுறது, தீபாவளி காட்டுறது, இப்படி ஆகிடுச்சு. அங்கே பிராணாயமே எல்லாம் போச்சு. ஆனால் அவர்கிட்ட இருந்தவங்க பூரா 64 ஜீவசமாதி அடைஞ்ச உடனே அங்கேருந்து கிளம்பி தென் மாநிலம் இப்படி வந்துட்டாங்க. திருவண்ணாமலையில் வந்து கிருஷ்ணானந்தர் முளைப்பால் தீர்த்தம்ன்ற இடத்துல தங்கியிருக்காரு. 2-3 பேராக தங்கியிருக்காங்க. ஐயா சொல்கிற பாருங்க, அங்கே தங்கியிருக்கும்பொழுது இவங்க கையில் இருந்த காசெல்லாம் ஆகி போச்சு, ஒன்றும் பைசா கிடையாது, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அப்போ அந்த பகுதியில் சோத்து கத்தாட இருந்து பாருங்கள், அதை எடுத்து சீவிட்டு அது உள்ளே நுங்கை எடுத்து எல்லாம் கழுவிட்டு கசக்கும், வாயில் வைக்க முடியாது. நிறைய தூரம் கழுவிட்டு அந்த சொலையை எடுத்து சாப்பிட்டு ரெண்டு துண்டு சாப்பிட்டு ஜபம் செய்யணும். இப்படியே காலம் கடத்திட்டு வந்தோம். அப்போ தான் அங்கே கோவிந்தசாமின்னு ஒரு ஐயா, கோவிந்தசாமி அவர் வந்து பார்த்துட்டு, ஏன் நான் அப்படி கஷ்டப்படுறீங்க, வணக்கம் பாடியார், ஆ நீங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? அப்போ காட்டு சுவா ஆசிரமம் ஒன்று, அவர் காட்டு சுவா வந்து ஒரு பிரச்சனை, அதையும் சொல்கிறது இங்கே நேரம் இல்லை, டைம்லாம் பசியோட இருக்கிறோம். அப்போ அவர் பிரச்சனையெல்லாம் அவர் டப்புன்னு இல்லாத போயிட்டார். அவர் எங்கே போனார், என்ன ஆனார், சமாதி ஆனாரா? எனக்கு தெரிஞ்சு அவர் பெரிய சித்த புருஷன் தேகம் இல்லாத பண்ணிகிட்டு இருப்பார், வளர்பெருமான் செயலி அப்படி பண்ணியிருப்பார். ஒருவரும் இது வரைக்கும் அவர் இங்கே தான் சமாதி ஆனார் இங்கே வச்சோன்னு சொன்னது எவனும் கிடையாது. யாராரோ என்னென்னு சொல்கிறாங்க, அங்கே பார்த்தா அங்கே எங்கேயும் பார்க்கல. அவர் அருவமாக போயிட்டார், அவ்வளோதான். அந்த அளவுக்கு ஆற்றல் படைச்சவர் அவர். அப்புறம் இங்கே வந்துட்டு என்ன பண்ணார், அந்த 3 பேர் வந்தாங்க. 3 பேரில் 2 பேர் காசு சேர்ந்து போனதுனால ஊருக்குள்ளார போய் வேலை செஞ்சு சம்பாரிச்சுட்டு வந்து அரிசி பருப்பு வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டுன்னு ஜபம் செய்கிறாங்க அந்த மலை மேலே. அப்போ இவர் என்ன செய்கிறாரு, நான் வந்து சன்னியாசி, நான் போய் உழைச்சி சம்பாதிச்சு சாப்பிடணும்னு எனக்கு அவசியம் கிடையாது, இப்படிப்பட்ட உயிர் போனால் போகட்டும்னு சொல்லிட்டு சோத்து கத்தை நுங்க சாப்பிட்டு இருக்கார். அப்போ தான் இந்த ஐயா சொல்லி இங்கே போங்கன்னும் போது அங்கே வந்து திருவண்ணாமலையில் யாரோ ஒருத்தர் 15 படி அரிசி, பெரிய படி அரிசி தமிழ்நாட்டில் 15 படின்னுவாங்க, அது கொடுக்குறாங்க மாதத்தில். அதை கஞ்சி காய்ச்சி குடிச்சுட்டு அங்கே இருக்கலாமே அப்படின்னு சொன்ன முன்னாடி அவர் தான் கொண்டு வந்து இவரை அங்கே உட்கார வச்சார். அதுலேருந்து 35 ஆண்டுகள் அந்த காட்டு சுவாசிரமத்தில் காட்டு சுவா இருந்ததை விட அதிக வருஷம் இவர் தான் இருந்தார். சின்ன பிள்ளையிலே ஒரு 30 வயசு, அவர் இங்கே வரும்போது 30-35 வயசு தான் இருக்கும். நல்ல இளமையான வயசு. அப்படி பார்க்கும்போது இங்கே வந்து இவர் இருக்கும்போது அப்போ வந்து 7 வருஷம் மௌனம் வந்திருக்கார். 4 வருஷம் ஒரு தடவை, 3 வருஷம் ஒரு தடவை. அந்த மௌனத்தை முடியதுக்கு அப்போல்லாம் வந்து தமிழ்நாட்டில் சங்கரன்னு சொல்லிட்டு ஒரு ராமலிங்கம் பெங்களூர் ராமலிங்கம் சாமி காலத்து ஆளுங்க, அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, விழா எடுப்பாங்க. அந்த நோட்டீஸ் ஒன்று வச்சிருந்தார். எங்க அண்ணா என்ன செஞ்சாரு, எங்க அண்ணன் ஒருத்தர் ஒரு சின்ன வயசுல வீட்டை விட்டு போச்சுக்கிட்டு இங்க வந்துட்டார். நாங்கள் வர்றதுக்கு முன்னே அவரு தான் வந்தார். வந்துட்டு என்ன பண்ணார், அவர் வீட்டில் வந்து ரொம்ப லடாய் பண்ணிட்டு காசு எடுத்துக்கிட்டு வந்து என்ன பண்ணுவார், திடீர்னு கரண்ட் மரத்தில் ஏறி குதிச்சிருவார். அந்த மாதிரி ஊருக்கேன். அப்போ வந்து எங்கள் ஊரில் வந்து அருணகிரிநாதர் படம் ஓடிது. அருணகிரிநாதர் மேலே மலை மேலேருந்து இது கோபுரத்து மேலேருந்து குதிச்சார் முருகன். அவரை கைத்தாங்களா அரவணைச்சிக்கிட்டாருன்றத படத்தை பாரு. இவர் என்ன பண்ணிக்கிறார், திருவண்ணாமலையில் ஏறி குதிச்சிருவோன்னு வந்திருக்கிறான் எங்கள் ஆள், எங்கள் அண்ணன். அப்போ ஏறி பார்க்கும்போது அங்கே உடலை இந்த மலையில் ஏறி அந்த காட்டு சுவாசிரமம் தெரிஞ்சிருக்குது. அங்கேருந்து மலையில் ஏறி இறங்கியிருக்காரு. இறங்கி போகும்போது கிருஷ்ணானந்தர் வெறும் லங்கோடு தான், அந்த வெறும் லங்கோடு ஜடையெல்லாம் இது பண்ணி 2 குடத்தில் தண்ணி மூண்டுக்கிட்டா, குளத்தில் இருந்து மூண்டு வந்து தண்ணி ஊற்றிட்டு இருக்காரு. அப்போ இதை பார்த்துட்டு வந்து அவர் இவரை பார்த்து அந்த துண்டு எடுத்து கட்டிக்கிட்டு என்னப்பா யார் பண்ணினாப்போ மௌனமாக இருக்கார், பேசுறது இல்லை. அப்போ கேட்கும்போது இது மாதிரி இந்த சாமியினுடைய படத்தை காட்டி எங்கள் அப்பாலாம் அந்த மாதிரி ஜோசம் இருக்கணும். அப்போ ஒரு தகர கோலையில் சோளம் கஞ்சி கொடுத்தாருங்களாம். அப்பளும் வறுமை, அந்த சாப்பாட்டுக்கு ஒன்றும் அப்போல்லாம் ஜனங்களோட ரொம்ப அறிமுகம் கிடையாது அவர். அந்த மாதிரி இருந்தால் அவர் எடுத்து வந்த நோட்டீஸில் பார்த்து தான் நாங்கள் அப்புறம் பின்னாடி வந்தது. அப்போ வந்தபோது நானும் என்னுடைய நண்பரும் அவங்க வந்தபோது எங்களை கூட்டு போய் ஆட்டுப்பாலில் டீ போட்டு கொண்டு கொடுத்தாரு. அன்பாக பேசினார், இந்த கொள்கையை பற்றி நிறைய பேசினார். அவர் பேசுனதெல்லாம் இன்னும் நான் நேராக இருந்தால் சொல்லுவேன், அவர் பேசுனதெல்லாம் என்னுடைய ஞாபகத்தில் இருக்கு. அவர் படிப்பார், எழுத படிக்க தெரியாதவர், நிறையா 1 மணி நேரம் அவங்க பாடிக்கிட்டே இருப்பார். அப்போ என்ன செஞ்சார், சரி படுங்கன்ட்டு ஏதோ சாப்பாடு கொடுத்து படுக்க வச்சுட்டார். காலையில் அதிகாலை 3 மணி 2:30 மணிக்கு எழுப்புறாரு. எழுந்து போய் குளத்தில் இருந்து குளிச்சுட்டு ஒரு கிணறு ஒன்று இருக்காங்க, அந்த கிணத்துல தண்ணி சேர்ந்து குளிச்சுட்டு வந்து உட்காந்து எங்கள் எதிர்க்க எப்பார சொல்லிவிட்டு பின்னாடி ஜபம் செய்கிறார்.
ஜபம் தானே தெரிஞ்சுக்க வந்தீங்க, ஏதோ நான் செய்யறேன்னு செய்யறாரு. அந்த ஜபம் இது வரைக்கும் யாரும் நம்ம செஞ்சிருக்கோம். புல்லாங்குழலிருந்து எப்படி அந்த ஓசை வருமோ அப்படி ரெண்டு சுவாசமும் புல்லாங்குழல் ஓசை மாதிரியே வருது. இதுதான் பிராணம். இது நித்யானந்த சாமிகிட்டருந்து வந்தவர். இது மாதிரி இப்போ சாமி காலத்து ஆளுங்கள்லாம் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். சங்கரன் அவரும் அப்படியே செய்வார். மதுரையில் 18 வார்ப்பு கண்ணாறு தெருவில் வந்து என்னென்னு சுந்தரகோபால்னு ஒருத்தர் வந்தார். சாமி காலத்தில் 80 வயசு என்ன, அப்போ எனக்கு கல்யாணம் ஆன புதுசு. அவர் வந்து எங்களோட ஜபம் செய்யும் போது அது போலவே செஞ்சார். இப்போ அந்த பிராணாயமெல்லாம் மாறி நம்ம விபாசனா யோகம் தான் செய்கிறோம். புத்தருடைய கொள்கை சாமி அதையும் தாண்டி ஒரு படி தான் பிராணாயாமம் செய்கிறோம். பிராணாயாமம்னு இந்த சுவாசத்தால் தான் நம்ம அடையிறது. புத்தர் வந்து ஆரம்பத்தில் அவருக்கு எந்த குருவும் கிடையாது. அப்போ அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னால், காடு மலைகளில் திரிஞ்சு அந்த உட்கார்ந்து அங்கே குருவை மத்தியத்தை கவனிக்கிறது. கவனித்து அந்த மூச்சு என்ன பண்ணுது, மனம் என்ன பண்ணுது, இன்னும் அதை உன்னிப்பாக கவனித்து அதை கண்டுபிடிக்கிறது. அப்படி இருந்து தான் அவர் அந்த ஞானம் அடைஞ்சிது. அதை விட டெவலப் ஆனது. நம்ம 1932 ஓடின காரை வச்சுன்னு இருக்கோம். இப்போ எவ்வளோ நவீன கார் ஓடுது. அந்த மாதிரி இந்த பிராணாயாமத்தினுடைய வகைகளில் மேன்மையாக கொண்டு வந்து சாமி வந்து நமக்கெல்லாம் இந்த பிராணாயாமம் கொடுத்தார். இந்த பிராணாயாமம் நல்ல சுவாசத்தை லயமாக எடுத்து